பாரதிய ஜனதா கட்சி, பாமக, தேமுதிக மற்றும் நம்மை ஆதரிக்கின்ற அத்துணை கட்சியினுடைய மரியாதை. நாடு வளர்ச்சியடைந்த நாடாக, வளமான நாடாக, பலமான நாடாக இருந்தால் மற்றும் போதாது. இந்தியா பாதுகாப்பான நாடாக இருக்க வேண்டும் என்பதற்கு உத்தரவாதம் கொடுக்கின்ற ஆட்சியாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியாளர்கள். மத்திய அரசுக்கு இன்றைக்கு ஒத்த கருத்துடைய ஆட்சி தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆசியோடு இன்றைக்கு மிகச்சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் சாதாரண மக்களோடு சாமானியர்களாக பழகக்கூடியவர்கள். அதன் அடிப்படையிலே மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு தமிழகத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் திட்டங்களை கொடுத்து ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற ஆட்சியாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே இரண்டு கூட்டணிகள், ஒன்று மக்கள் விரும்பும் வெல்லப்போகும் அதிமுக தலைமையிலான கூட்டணி, இதற்கு நேர் மாறாக திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி என்பது மக்கள் வெறுக்கக்கூடிய மக்கள் விரோத கூட்டணி என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எதிர்கட்சி என்றால் ஆளுங்கட்சியினுடைய எதிர்கட்சியாக மக்களுக்கு ஏற்ற திட்டங்களை கொடுக்கக்கூடிய கட்சியாக செயல்பட வேண்டும். ஆனால் இன்றைய எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுடைய எதிர்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அரசியல் காற்புணர்ச்சி, பொறாமை, தேர்தலிலே வெல்ல முடியாது என்று அவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கண்மூடித்தனமாக தமிழக அரசை அவர்கள் எதிர்க்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்களை எல்லாம் அவர்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய எதிரியாக இன்றைக்கு திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் 39 பாராளுமன்ற தொகுதியிலும் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலே அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று மத்திய மாநில அரசுடைய திட்டங்கள் 100% நம்முடைய மக்களுக்கு சென்றடைய வேண்டும்.